ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலின் போது சேகர்பாபு ஜெயக்குமார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தினம் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தாக்கல் செய்கிறார்கள் கட்சி வேட்பாளர்கள். அந்த வரிசையில் வடசென்னையில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ராயபுரம் மனோ அவர்கள் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சரியாக ஒரு 11:45 மணி அளவில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிகாரி அலுவலர் வந்து காத்திருந்தார். அதே நேரம் அதனைத் தொடர்ந்து 11:55 மணி அளவில் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய வடசென்னை எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடன் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடன் வந்திருந்தார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடன் இவர் காத்து ராயபுரம் மனோ அவர்கள் காத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை முதலில் அழைக்காமல் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் மற்றும் திமுக வேட்பாளரை உள்ளே அழைத்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுமதித்தார்கள். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பாகவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களும் இருவரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள். அதாவது ஏற்கனவே டோக்கன் வாங்கிக் கொண்டு தங்களுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்பாக இவரை திமுக வேட்பாளரை அழைத்து எப்படி அவர்கள் வேட்புமனுவை பெறலாம் என்ற அடிப்படையில் அந்த வாக்குவாதமானது இவர் முன்பாக வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய கட்டா அவர்களுக்கு முன்பாக அந்த வாக்குவாதமானது நடைபெற்றது. இருந்தபோதிலும் சமாதானப்படுத்தி முதலில் தற்போது திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மனுவை பெறுவதற்கான அந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தபோதிலும் முன்கூட்டியே வந்து டோக்கன் வாங்கி காத்துக் கொண்டிருந்த அதிமுக சேர்ந்த ராயபுரம் மனோ அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் உள்ளே அனுமதித்து அவர்களுடைய மனுவை உடனடியாக பெறாமல் தாமதம் செய்ததற்காக அந்த வாக்குவாதமானது தொடர்ந்து நடைபெற்றது. காவல்துறையினர் உடனடியாக உள்ளே வந்து அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரை சமாதானப்படுத்தி அடுத்ததாக மனு Thank you.